நம்ம வாழ்க்கையோட பெரும் பகுதியை பணம் சம்பாதிக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஆனா பணம் சம்பாதிக்கிறதுல எத்தனை நிலைகள் இருக்கு அப்படின்னு தெரியுமா? நாமும் பணம் சம்பாதிக்கிறதுல எந்த நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? சொல்ல போனா நம்மளுடைய வாழ்க்கையை பெரும் பகுதியில, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 23 வயசுல இருந்து ஒரு 60-70 வயசு வரைக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிற நிலைக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த பள்ளியும் கல்லூரியும் பணம் சம்பாதிக்கக்கூடிய முறையை நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கா? நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பணம் சம்பாதிக்கிறதுல எவ்வளவு நிலைகள் இருக்கு, நாம பணம் சம்பாதிக்கிறதுல எந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் அறிவழகன், ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். ராபர்ட் கியோசாக்கி தன்னுடைய புக்ல வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, மொத்தம் பணம் சம்பாதிக்கிறதுல 4 நிலைகள் இருக்கு, அதை வந்து அவர் 4 குவாட்ரன்ஸ் ஆஃப் ஏர்னிங் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இ குவாட்ரன்ட். இ குவாட்ரன்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியா பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு கம்பெனியில நம்ம ஒர்க் பண்ணி அது மூலமா ஒரு சம்பாத்தியம் வருது இல்லையா, அதைதான் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியா இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய முறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல வந்து ஒரு ரிஸ்க் அப்படின்றதே கிடையாது. நம்ம மாசம் மாசம் ஆபீஸ்க்கு போறோம், அங்க ஏதோ சம்பாதிக்கிறோம், அதை எடுத்துட்டு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது, அது மூலமா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. ஆனா இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எவ்வளவுதான் இந்த முறையில நம்ம வந்து உழைச்சாலும், ஒரு எம்ப்ளாயியா நிறைய நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் போட்டு உழைக்கிறோம், பட் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரிய நிலையை நம்மளால அடைய முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரிதான், நம்ம ஸ்கூல் காலேஜஸ், இந்த ஸ்கூலும் காலேஜும் நம்மள வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறதுக்கு தான் நம்மள வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ இந்த நிலையில நம்ம ஒரு சின்ன ஒரு லீவ் கூட நம்மளால எடுக்க முடியாது. லீவ் கேட்கணும் அப்படின்னா கூட நம்ம போயிட்டு நம்ம ஓனர் கிட்ட போய் நின்று எனக்கு வந்து ஒரு 2 நாள் லீவ் கேட்கணும், 2 நாள் லீவ் வேணும் அப்படின்லாம் ரொம்ப வந்து நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத நம்மளால அடைய முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய டிராபேக்ஸ். இந்த ஈக்வாட்ரன்ட்ல இருக்க கொஞ்சம் பேர் தான் இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு மூவ் ஆகுறாங்க. இந்த அடுத்த நிலை அப்படின்றது என்னன்னா எஸ் குவாட்ரன்ட். எஸ் குவாட்ரன்ட் ரெண்டு வகையில சொல்லுவாங்க. ஒன்னு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட், இல்லைன்னா ஸ்மால் பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர்ஸ், பிசினஸ் கன்சல்டன்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்குன்னு கொஞ்சம் கிளைண்ட்ஸை கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்காக அவங்க இவங்க மட்டுமே செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, சுய தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் குவாட்ரன்ட்ல இன்னொன்னு வந்து ஸ்மால் பிசினஸ். ஸ்மால் பிசினஸ் அப்படின்றது ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ்ல இருந்து வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2-3 எம்ப்ளாயிஸ் தனக்குள்ள வந்து வேலைக்கு அமர்த்தி அவங்க மூலியமா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு. இல்லைன்னா ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக அவரே முன்னாடி நின்று எல்லா வேலைகளையும் பார்த்து அவருக்குள்ள கொஞ்சம் சித்தாள் மேஸ்திரி எல்லாம் வச்சு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் பிசினஸ்க்குள்ள வரும். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு ஒரு வந்து ரொம்ப பெரிய இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து தான் எந்த ஒரு பாஸ் கீழையும் வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுல நீங்க தான் உங்களுக்கு பாஸா இருந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு 4-5 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒரு ஆளே செஞ்சுட்டு இருப்பீங்க. மார்க்கெட்டிங் நீங்க தான் பாப்பீங்க, சேல்ஸ் நீங்க தான் பாப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் நீங்க தான் பாப்பீங்க, ஆபரேஷன்ஸ் நீங்க தான் பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அத்தனை வேலையும் நீங்களே உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்க எங்க இருக்கு இண்டிபெண்டன்ஸ்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். நானே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஆபீஸ் ஆரம்பிக்கும் போது என்னோட வேலைகள் அத்தனை இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் நானே செஞ்சுட்டு இருந்தேன். காலையில எழுந்து மாப் போட்டு, அதே மாதிரி சேல்ஸ் கால் பண்ணி, மார்க்கெட்டிங் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த கிளைண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றதும் நானும், ஸோ இந்த மாதிரி அத்தனை வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்னன்னா அத்தனை பேரோட வேலையை நம்மளே செஞ்சுட்டு இருக்கோம், செல்ஃப் எம்ப்ளாய்டா ரொம்ப சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு லீவ் கூட எடுக்க முடியாது. இதுல ஒரு எம்ப்ளாயியா இருக்கும் போது கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லாமே வெளியே போயிட்டு வந்துருவோம். பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் நம்ம லீவ் போட்டு வெளியே போனா கூட கிளைண்ட்ஸ் அத்தனை பேரும் கால் பண்ணுவாங்க, என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு போட்டு பிச்சு எடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் குவாட்ரண்ட்டோ இல்லை ஒரு ஸ்மால் பிசினஸ் குவாட்ரண்ட்டோ அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு பெரிய இண்டிபெண்டன்ஸ் இது இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம், நம்மளே நம்மளுக்காக உழைக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் இது எல்லாமே போய் நம்ம திருப்பியும் ஒரு எம்ப்ளாயியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கான பாஸ் நம்மளே தான், நம்மளுக்குள்ள நம்ம வந்து 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஒரே ஆள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் பெரிய இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. இதில் வந்து நம்மளோட குரோத் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வளையத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் மூணாவது குவாட்ரண்ட் என்னன்னா பி குவாட்ரண்ட். இதை ஒரு சிலர் பிசினஸ் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பிக் பிசினஸ் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த குவாட்ரண்ட் தான் ஆக்சுவலா பிசினஸ் அப்படின்றதுக்கு பொருத்தமான ஒரு குவாட்ரண்ட். ஏன்னா முன்னாடி பார்த்தது ஸ்மால் பிசினஸ் அப்படின்றது ஆக்சுவலா பிசினஸே கிடையாது, இதுதான் உண்மையான பிசினஸ். இங்க என்னன்னா மத்தவங்க உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிக் பிசினஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணி அந்த கம்பெனி நடத்துறதுதான் பிக் பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நிலையில நீங்க வந்து போய் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸ்மால் பிசினஸ்ல இருந்து பிக் பிசினஸா மாத்தணும் அப்படின்னா நீங்க செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் நீங்க உருவாக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்க பிசினஸே ஒரு பாசிவ் இன்கமா மாற ஆரம்பிக்கும். நீங்க உழைக்காம உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும், உங்களோட எம்ப்ளாயிஸ் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் பிக் பிசினஸ் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில உதாரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஒரு மைக்ரோசாஃப்ட், இது எல்லாமே வந்து பிக் பிசினஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வரும். சரி, ஒரு பிக் பிசினஸ் பெரிய பிசினஸ் நம்ம கைக்கு வந்துடுச்சு, பயங்கரமா உழைக்கிறோம், ஒரு ஃபேஸ்புக் மைக்ரோசாஃப்ட் இதெல்லாமே சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறமும் ஏதாவது வளர்ச்சி இருக்கா, இதுக்கப்புறம் வேற என்ன குவாட்ரண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு குவாட்ரண்ட் இது ஐ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா ஐ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ். இப்போ பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இங்க நம்ம சென்னையிலே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, ஸ்விக்கி இருக்கு, ஊபர் ஈட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துட்டு இருக்கு, ஓயோ ஹோம்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் தன்னுடைய சொந்த காசை போட்டு தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? கிடையவே கிடையாது. இவங்க எல்லாரையுமே யார் வளர்த்து விடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்டர். ஸோ இந்த இன்வெஸ்டர் அப்படின்றவங்க முன்னாடி சொல்லிருந்தோம் இல்லையா, நம்ம பிசினஸ் குவாட்ரண்ட் அங்கேயாவது நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க அப்படின்றதுல இருந்து அந்த செகண்ட் லெவல் ஆஃப் கமாண்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அவங்களோட வேலைகள்லாம் நீங்க மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேலைகளையாவது நீங்க செஞ்சுட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த ஐ குவாட்ரண்ட்ல நீங்க அந்த வேலையை கூட செய்ய வேண்டாம். உங்களோட உங்ககிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினார் இல்லையா அந்த பிசினஸ் ஓனர், அவரு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, அவரு சரியான பாத்ல தான் போயிட்டு இருக்காரா, நீங்க கொடுத்த கோல்ஸ் நோக்கி அவரு கரெக்டா போயிட்டு இருக்காரா, அவரு சொன்ன கமிட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவருடைய நடைமுறைகள் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாமே நீங்க வெறும் மானிட்டர் பண்ணா போறோம். ஸோ ஒரு சின்ன விஷயம் பாருங்க, பல இடங்கள்ல நீங்க இந்த கம்பெனிஸோட ஓனர்ஸ் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா இந்த இன்வெஸ்டர்ஸ் அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் பின்னாடி அவன் வந்து மீடியாவுக்கு முன்னாடி கூட வரமாட்டான், அவன் பாட்டு சுகமா வந்து இங்க ஃபாரின் டூர் போறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல இருந்துட்டு இருப்பான். தன்னுடைய உழைக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு வந்து இன்னொரு ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்டா இன்வெஸ்ட் பண்றவர் தான் இந்த இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஸ்விக்கில மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸ்விக்கி மாதிரி கிட்டத்தட்ட 10-20 பிசினஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய லாபத்துல ஒரு 60% 50% என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகள் அத்தனையிலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இறங்கி எங்கேயோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எம்ப்ளாயா இருக்கும்போது நிறைய உழைக்கணும், ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது ஸ்மால் பிசினஸ்லயும் நீங்க அங்கேயும் இன்னும் அதை விட நிறைய உழைக்கணும், அங்கேயும் உங்களுக்கு பெரிய சுதந்திரம் கிடையாது. பட் எம்ப்ளாய் குவாட்ரண்ட்ல இருந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்மால் பிசினஸாவோ இல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா வரும்பொழுது உங்களுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஒரு பிக் பிசினஸா போகும்போது நிறைய பேர் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க, நீங்க வெறும் மானிட்டர் பண்ணீங்கன்னா மட்டும் போறோம். ஆனா கடைசி இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குவாட்ரண்ட் இதுல தான் நீங்க உண்மையாலேயே ஒரு பாசிவ் இன்கம் ரொம்ப வந்து அதிகமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இ குவாட்ரண்ட்ல இருந்து எஸ் குவாட்ரண்டா மாறி அங்கிருந்து பி குவாட்ரண்ட்ல வந்து கடைசியா இன்வெஸ்ட்மெண்ட் குவாட்ரண்ட் அப்படின்றதுல தான் ஆக்சுவல் இன்கம் அப்படின்றதே நீங்க பார்க்க முடியும். ஸோ நரிவழகன் ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். ஸோ இந்த மாதிரியான பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள்லாம் எங்களோட சேனல்ல நிறைய இருக்கு. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.